அன்பு நண்பர்களே, வணக்கம். என்னுடைய அருமையான தமிழ் உடன்பிறப்புகளே, கடந்த நாட்களில் வந்து அதிகமாக கேள்விப்படுறது காணொளிகளையும் சரி அல்லது சமூக வலைத்தளங்கள்லையும் திராவிட மாடல் அப்படிங்கிற பற்றி. திராவிட மாடல், அதாவது திராவிட எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதில் நானும் வந்து என்னுடைய வந்து பங்களிப்பை சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். மிகச்சிறப்பாக இந்த திராவிட மாடல், திராவிட எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்று இந்த சமூக கலாச்சார படையெடுப்பு அல்லது சமூக நீதிக்காக இருக்கக்கூடிய ஒரு படையெடுப்பு இந்த திராவிட மாடல் என்று சொல்லலாம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே அது நீதி கட்சி தொடக்கத்திலிருந்து, அதன் பிறகு 1925 சுயமரியாதை இயக்கம், அதன் பிறகு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது, அதன் பிறகு பெரியாருடைய காலத்தில் 1973 வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி சிறுபான்மையினருக்கும் ஒதுக்கப்பட்டவருக்கும் பார்ப்பனியம் அல்லாதவர்களுக்கும் சமூக நீதி வந்து கொடுக்கப்பட வேண்டும், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு வகையான அழகான ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தது திராவிட மாடல்னு சொல்லலாம். இதுக்கும் தமிழ் இயக்கத்திற்கும் அல்லது வந்து தமிழ் தேசியத்திற்கும் எந்த வித முரண்பாடு நான் இதுவரைக்கும் கண்டது கிடையாது. மிகச்சிறப்பாக பெரியாரை பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் என்னுடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சியில் இதுவரைக்கும் நான் பார்த்தது, இது ஒரு கலாச்சார சமூக நீதிக்கான படையெடுப்பு என்று சொல்லலாம். ஒரு சமயம் இந்த திராவிட கழகம் என்று பெரியார் வந்து தொடங்கிய ஒரு காலகட்டத்தில், இந்த திராவிட கழகம் என்ற பெயர் இல்லை என்று சொன்னால் அவர் சூத்திர கழகம் என்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பெரியாருக்கு ஒரு மொழி ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கணுமே ஒழிய அது ஒரு தேசியமாக அவர் வந்து பார்க்கவில்லை என்று நான் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு அதிகமாக இந்த தமிழ் சமுதாயம் அல்லது தென்னிந்திய சமுதாயம் உயர வேண்டும், இந்தியா முழுவதுமே வந்து உயர வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சமூக நீதி மையமாக வைத்து தான் இந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்வது பெரியாருடைய கொள்கை என்று நான் வந்து கற்றுக்கொண்டேன். மிகச்சிறப்பாக நீ வந்து எல்லாம் பெருசு பெருசாக அவன் பேசலாம், ஆனால் உனக்கு வந்து உனக்கு மரியாதை இல்லாமல் உனக்கு உன்னுடைய வந்து உணவுகளை உன்னுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிக்கக்கூடாத இந்த ஒரு சிக்கலான ஒரு சமுதாயத்திலிருந்து நீ உன்னை மீட்க வேண்டும் என்பது தான் பெரியாருடைய ஒரு பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. அப்போ இந்த திராவிட மாடல் என்று சொல்வது ஏதோ வந்து ஒரு தனிப்பட்ட மொழியினரை மட்டும் செய்ய கூடிய ஒரு கருவி அல்ல, அது எல்லா மக்களாக இருந்தாலும் சரி, அது வந்து பீகாரில் இருந்தாலும் சரி அல்லது வந்து வட இந்திய மாநிலங்களாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே வந்து மனிதன் அடக்கப்படும் பொழுது அவனுக்கென்று தன்னுடைய உரிமைகளை எடுத்துக்கொண்டு அவன் வாழ வேண்டும் என்பது தான் இந்த திராவிட மாடல் என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக இந்த ஒரு உலகத்தில் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, நீ தாழ்த்தப்பட்டு இருப்பது, நீ இந்த ஒரு குலத்தில் பிறந்து விட்டாய் என்பதற்காக நீ உன்னை அடக்குவது இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் இருந்து வந்து வெளியில் வர வேண்டும் என்பது தான் பெரியாருடைய ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. இதற்கு நீதி கட்சியில் பிராமணத்தை அல்லாதவர்கள் சேர்ந்து முதன் முதலாக வந்து இந்த பிராமணன் அல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு ஒரு விடுதி கட்ட வேண்டும், அவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கம், அதன் பிறகு பல பிள்ளைகளுக்கு கல்விக்கூடங்கள் அமைத்து தர வேண்டும் என்பது, அதன் பிறகு பெண்களுக்கென்று உரிமைகள் வேண்டும் என்று பெண்களையே அதை அந்த உரிமையை கேட்க வைத்தது, அதன் பிறகு இந்த 3% இருக்கக்கூடிய பிராமணர்கள் மட்டும் 97%
வேலைகளை வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை 97% பிராமணன் அல்லாதவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தது, அல்லது சுயமரியாதை இயக்கம் வழியாக திருமணங்களை சேமிப்பது, இந்த வந்து சடங்குகளில் எல்லாம் நம்ம வந்து உள்ளே போகாமல் சாதியை அப்பாற்பட்டு மதத்தை அப்பாற்பட்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு திருமண வாழ்வை தொடங்குவது, இந்த மாதிரி நிறைய அதுலேயும் வந்து நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரி சதவீதங்கள் வந்து கொடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு நிறைவாக வாழ்வு வர வேண்டும் என்றால் அவர்கள் படிக்க வேண்டும், அவர்கள் படித்த மாதிரி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்று இந்த உலகத்திலேயே ஒரு அழகான ஒரு சமூக புரட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்முடைய தமிழ்நாட்டை மையமாக வைத்து இந்தியா முழுவதும் தென்னிந்தியாவில் கூட இந்த ஒரு புரட்சியை கொண்டு வந்து இன்று நாம் இந்த கனிகளை ஒரு அழகான ஒரு முடிவை நாம் இன்னைக்கு நம்ம வந்து நல்லா வந்து சுவைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் திராவிட மாடல் என்று சொல்லலாம். அதிலே நம்ம வந்து பார்க்கிறோம், இந்து மதத்திலேயே சில அறிஞர்கள் சதியின்ற அந்த ஒரு வழக்கத்தை எதிர்த்தோ அல்லது வந்து பெண்கள் உரிமை பெற வேண்டும் என்று சொல்லியோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாலும் ஒரு ஒட்டுமொத்தமான சமூக புரட்சி என்று இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்தது வந்து திராவிட மாடல். இந்த திராவிடம் என்பது தமிழுக்கு எதிரானது கிடையாது, ஆனால் அதே சமயம் தமிழை மட்டும் வைத்து தமிழ் மொழிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாடல், ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்ல முடியாது. ஆனால் இதில் தமிழர்கள் அவர்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கே ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக ஒரு மாடலை வந்து கொண்டு வந்தது தான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடலை வச்சு தான் இன்னைக்கு இந்த மாதிரி என்னை மாதிரி ஆளுங்கள்லாம் ஒரு சூத்திரனாக இருக்கக்கூடியவன் இன்று ஒரு வெளிநாட்டில் படித்து எத்தனையோ பட்டங்களை வாங்கி வைத்து கொண்டு வெளிநாட்டுக்காரர்களே இன்று நம்மை பார்த்து உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் திராவிட மாடல் என்று சொல்லலாம். அன்பான என்னுடைய தமிழ் நெஞ்சங்களே, இன்னைக்கு வந்து இந்த திராவிட மாடல் இருப்பது ஒரு வகம் நல்ல ஒரு அருமையான செய்தியாக இருந்தாலும் இன்னும் நாம் இந்த திராவிட மாடலை அழுத்தி சொல்ல வேண்டும். இதில் வந்து ஒன்று நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த சாதி பிரிவினை இன்னும் இந்த தமிழ் சமுதாயத்தில் வந்து இருப்பது வந்து திராவிட மாடலுக்கு எதிரான ஒன்று. அதே மாதிரி சாதியை வைத்து மதங்கள் அதை வந்து பயன்படுத்துவது ஒரு இழிவான ஒன்று. மிகச்சிறப்பாக நம்முடைய தமிழ் சமுதாயத்திலும் சரி அல்லது இந்திய துணைக்கண்டத்திலும் சரி ஊழல் என்பது அதிகமாக இருப்பது அது திராவிட மாடலுக்கு எதிரான ஒன்று. இன்னும் பெண்களுக்கு சரிவகையான மதிப்பும் பதவியும் கொடுக்கப்படாதது ஒரு திராவிட மாடலுக்கு எதிரான ஒன்று. ஒரு பக்கம் அம்மையார் இந்திரா காந்தி அல்லது செல்வி ஜெயலலிதா இந்த மாதிரி ஆனவங்கள்லாம் ரொம்ப உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட சாதாரண பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி இன்னும் வந்து கிடைக்கவில்லை என்பது ஒரு உண்மை. ஆக இந்த ஒரு ஊழலற்ற ஒரு சமுதாயம் அல்லது எல்லாவரும் அது பிராமணனாக இருந்தாலும் சரி பிராமணன் அல்லாதவனாக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களையும் ஒரே அளவில் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு புரட்சி வரையும் வந்து செல்ல வேண்டும் என்றால் அது திராவிட மாடலுடைய வழியாக இருக்க வேண்டும், அது வழியாக தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் விதைக்கப்பட்ட இந்த திராவிட மாடல் என்ற ஒரு விதை இன்னும் வளர வேண்டும், இது வளர்ந்து பல பல கனிகளை தர வேண்டும். இந்த உலகத்திற்கு தமிழ் சமுதாயம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்பதை இந்த திராவிட மாடல் வழியாக நம்முடைய அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டும். இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த திராவிட மாடல் என்ற அந்த கொள்கையை விட்டுவிட்டு செல்வது எந்த வகையிலும் சரியில்லை. ஆகவே அன்பான தமிழ் நெஞ்சங்களே, நம்முடைய திராவிட மாடலை நாம் எடுத்துக்கொள்வோம், இன்னும் பெரியார் வழியிலே சமூக புரட்சியை கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.